வணக்கம், நான் உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள், கோவை பாலை டிவிக்காக. கோவை பாலை டிவியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதனால் வரி இப்போ நான் போட்ட வீடியோவும் இனிமேல் போட போகிற வீடியோவும் உங்களுக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆகையா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷனை தாங்க. இப்போது நம்ம பருவநிலைகள் அப்படின்னா என்ன, அதாவது மனிதருக்கு சில பருவங்கள் இருக்குதுங்க, அந்த பருவங்களை பற்றி இங்கே தெரிஞ்சிக்கலாம். நம்ம தமிழ் மொழி வந்து ரொம்ப சிறப்பானது, உலகத்திலேயே எதிலும் இல்லாதது நம்ம தமிழ் மொழியில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குது. ஆனால் அதை நம்ம தெரியல, தெரியாமல் இருக்கோம். ஆனால் அதை தெரியும்போது நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ் மொழியை நம்ம ரொம்ப பயங்கரமாக பாராட்டுவோம். நம்மளுக்கு தமிழ் மொழிகளில் உள்ள பல சிறப்புகளில் சொற்சிறப்பு ஒன்று, தமிழ் மொழியில் பருவ பெயர்கள் இதற்கு எடுத்துக்காட்டாகும். இச்சொற்சுகளின் சிறப்பு உருவத்தையும் பருவத்தையும் காட்டி நிற்பதாகும். இப்போ ஆண்களை பற்றி பருவ பார்க்கலாம். ஆண்களோட பருவம் வந்து 7 பருவம். அந்த 7 பருவம் என்ன அப்படின்னா, பாலகர் 1-12 வயசு முட்டுங்க அவங்களுக்கு பாலகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2வது பருவம் வந்து 12-24 வயது, 12-24 விடலை, விடலை பருவங்க 12-24. 3வது காலை, காலை வந்து காலைன்னா காலை பருவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த காலை பருவம் வந்து 24-36 வயது வயசு மட்டும் இருக்குதுங்க. அடுத்தது 4வது பருவம் வந்து மீலி, மீலின்னா 36-48 வயசு வரைக்கும் மீலி பருவம், அதாவது நடுத்தர வயசு. அதுக்கடுத்தது 48-60 வயசு முட்டு மரவோன் அப்படின்னு ஒரு பருவம், 5வது பருவம் மரவோன். அப்புறம் 60-72 வந்து திரவோன் பருவம், 72 வயசுக்கு மேலே முது மகன். இதே பட்டியில் வேறு மாதிரியும் சொல்லியிருக்காங்க, அதாவது குழந்தை பருவம், பாலப்பருவம், பள்ளிப்பருவம், காதற்பருவம், குடும்பப்பருவம், தளர்ச்சி பருவம், மூப்பு பருவம். அதாவது குழந்தை பருவம்ன்றது குழந்தைங்க, பிள்ளை, பாலப்பருவம் சிறுவன், பள்ளிப்பருவம் பையன், காலைப்பருவம் அதாவது காதற்பருவம், தலைவனான பொண்ணு குடும்பப்பருவம் வருது, முதியோன் அதாவது வயசு தளர்வடையது, கிழவன் மூப்பு பருவம். இதே மாதிரி பெண்களுக்கும் 7 பருவம் உண்டு, அதாவது பேதை 1, பெதும்பை 2, மங்கை 3, மடந்தை 4, அறிவை 5, தெரிவை 6, பேரிளம்பெண் 7. அந்த 7 பருவம்ன்றது பேதை 1, 1 வயசுலிருந்து 8 வயசு வரைக்குங்க, பெதும்பை 9 வயசுலிருந்துங்க 10 வயசு வர, மங்கை 11 வயசு முதல 14 வயசு வரைங்க, மடந்தை 15 வயசுலிருந்துங்க 18 வயசு வரைங்க, அறிவை 19 வயசுலிருந்து 24 வயசு வரைங்க, தெரிவை 25 வயசு இருந்துங்க 29 வயசு வரைங்க, பேரிளம்பெண் 30 வயசுக்கு மேலே. இத்தனை பருவங்கள் வந்து நம்ம
மனித இனத்தில் இருக்குது. இந்த மனித இனத்தில் இந்த பருவங்களை வந்து நம்ம பார்த்து நம்மளுக்கு இந்தந்த பருவங்களில் இப்படி இப்படின்னு இருக்கணும்ன்ட்டு ஒரு வரையறை இருக்குது. இது போல் வீடியோக்களுக்கான நம்ம கோவை பாலு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரியாத விஷயம், தெரிஞ்ச விஷயம் தெரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். என் மூலியமோ இந்த விஷயம் உங்களுக்கு வருது. இதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்பிக்கையோட இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள், கோவை பாலு டிவிக்காக. நன்றி. முற்றிலும் ஒரு பொழுதுபோக்கு சேனல் நம் இது கோவை பாலு டிவி. இது ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.